வந்து தொடர்ச்சி சமூக வலைதளம் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ந்து இது போன்ற மாணவர்கள் மீதான தற்கொலை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன சார் நடவடிக்கை? தொடர்ந்து அதிகரிச்சிருக்குங்கிற வார்த்தையை பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களே சொல்லக்கூடாது, அது வருத்தமாக இருக்கின்றது. ஏன்னால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பல நேரங்களில் நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி நாங்கள் பேசுகிறோம், தன்னம்பிக்கை வேணும் என்று சொல்கின்றோம். வகுப்பறையில் பெறுகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே உங்களுக்கு மதிப்பீடு செய்யாது, உங்களுக்கான தனித்திறமைகள் வளர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றோம். மாணவ செல்வங்கள் சில ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிறார்கள். ஏற்கனவே அந்த கொரோனா காலம் 2 ஆண்டுகள் ஐடியலாக இருந்ததுக்கு பிறகு அந்த மாணவ செல்வங்களுடைய, ஏன் மாணவ செல்வங்கள் பெரியவங்கள் முதற்கொண்டு எல்லாத்திடமே ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம், இதை சரி செய்ய வேண்டும் என்கிற வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் வந்து எமோஷனல் வெல்பீயிங் என்கின்ற வகையில் அந்த மாணவர்களுடைய வாழ்வியல் திறன், அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதையும் மீறி இன்றைக்கு பல மாணவ செல்வங்கள் தொடர்ந்து பல சாதனைகளை அரசு பள்ளி சார்ந்திருக்கிற, ஏன் உங்களுடைய ஊடகத்துறையிலே கூட நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் பாராட்டியிருக்கிறீர்கள். அந்த குழந்தைங்களை வந்து நாங்கள் வந்து பல திறமைகளை பாராட்டிக்கணும். அவர்களுக்கு பல கலை பண்பாட்டு கொண்டாட்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கணும். கலை பண்பாட்டு கொண்டாட்டம்னா வெறும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே இருக்கின்ற ஒரு பேச்சு போட்டி ஒரு நாடகம் நடத்திட்டு போகிறது மட்டுமல்ல, அந்த குழந்தைங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி பல்வேறு நிகழ்ச்சி, ஒரு அழகான உலகம் இருக்குது என்பதற்காகத்தான் வெளிநாடு சுற்றுலா பல போட்டிகளை வெற்றி பெற்றவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் அமைச்சிட்டு நான் பாட்டு இங்கே இருந்திருக்கலாம். அவர்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு காரணம் இதை தாண்டி உங்களுடைய மன அழுத்தத்தெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அழகான உலகம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை வழங்கி கொண்டிருக்கின்றது, தயவுசெய்து அதையும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய நிகழ்வாகத்தான் என்னையும் நான் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நீங்கள் நண்பர்கள் நீங்களும் பாசிட்டிவான விமர்சனம் செய்யுங்கள் வேணாம் என்று சொல்லுவேன். அந்த விமர்சனம் எங்களை திருத்தி கொள்கின்ற விதமாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் இருக்கின்ற மாற்றம், சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டில் வருகின்ற அந்த மாற்றங்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஆக அதையும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பொருளாதார ரீதி என்று வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், கட்டணம் இல்லாமல் பேருந்தில் வந்து ஆய்வு அறிக்கையே சொல்வது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் ஒரு பெண் வந்து அதை சேமிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் மாதம் மாதம் நாங்கள் 1000 ரூபாய் தருகிறோம் கல்லூரியில் படிங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் இன்றைக்கு உரிமை தொகை 1000 கிட்டத்தட்ட இதுவே மினிமமாக ஒரு 3000 ரூபாய் வரும்பொழுது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது அந்த மன அழுத்தத்துக்கு. அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி அதை சரி செய்யும் பொழுது இது போன்ற நிகழ்வு நடைபெறும்போது அது எங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் வருங்காலத்தில் சரி செய்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு.